ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என் வீடு சமையல். என் வீடு சமையலில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வெந்தயத்தை பற்றி பார்க்கலாம். வெந்தயம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்மளோட நார்மலில் நம்ம சாம்பார் மசாலாலேயே வெந்தயம் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம், புளிக்குழம்பு இந்த மாதிரி கார குழம்புலாம் செய்கிறப்ப. அப்புறம் வெந்தயத்தை கூட அதிகமாக யூஸ் பண்ணி வெந்தய குழம்புலாம் கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ வெந்தயத்தில் வந்து மருத்துவ குணங்கள்னு சொன்னால் அது வந்து கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஈவன் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் கூட பால் அதிகமாக சுரக்கிறது கூட வெந்தய குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ வெந்தயம் வந்து அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெயின் அன்னோன் என்னென்னா, நமக்கு இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய கேள்விப்படுற விஷயங்கள் வந்து சர்க்கரை நோய் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. 100-80% சர்க்கரை நோய் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எங்கள் வீட்டில் கூட என்னோடய கணவர் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்துக்கிறாங்க. வெந்தயக்கீரை வந்து வெந்தயத்தை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது. வெந்தயத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் உணவில் எந்தெந்த விதமாக நம்ம சேர்க்க முடியுமோ, இப்போ நமக்கு வெந்தயமாக எடுத்துக்க முடியலன்னா நம்ம வெந்தயக்கீரையாக சாப்பிடலாம். வெந்தயத்தை கூட ஊற வச்சு நம்ம வீடுகள்லேயே தொட்டியில் வளர்த்து நம்ம இது பண்ணலாம். இல்லை வெந்தயக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. நான் இது மேத்தி பரோட்டாலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நார்த் இண்டியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு அது கசூரி மேத்தின்னு சொல்லி, அதுவும் என்னோடய நார்த் இண்டியன் ரெசிபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கசூரி மேத்தி கடைசியில் ஆட் பண்ண நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. ஸோ நம்ம வெந்தயத்தை எந்த விதமாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். வெந்தயத்தில் வந்து அது அப்புறம் வந்து வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி அதோட மருத்துவ குணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் வெந்தயத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறேங்கிறதுனால நான் இன்றைக்கி வெந்தயத்தை வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறேன். அதாவது மெயினாக வந்து வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப உதவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து வெந்தயக்களின்னு ஒரு இருக்குது. வெந்தயில வந்து கசப்பு தன்மை இருந்தால் கூட இது வந்து நான் கருப்பட்டி அரிசி எல்லாம் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் வாய்ப்புண்ணு இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கூட வெந்தயத்தை அடிக்கடி, உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க கூட அடிக்கடி இந்த மாதிரி வெந்தயக்களியாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து இதை உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் நான் வெந்தயக்களி செய்ய போகிறேன். இப்போ ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெந்தயக்களி செஞ்சு. நான் எனக்கு இப்போ சடனாக ஓகே, ஆக்சுவலாக முந்தா நாள் என்னென்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சூடாகி ஒரு மாதிரி அதாவது தண்ணி ஜாஸ்தி குடிக்காமல் உடம்பு சூடாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வெந்தயத்தை பற்றி அந்த யோசனை வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உடனே அதை தயிரில் வெந்தயெல்லாம் ஊற வச்சு அதை ஒரு மாஸ்க் மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி வெந்தய அதை வந்து ஹேர் மாஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்து கூட வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி வெந்தயத்தை இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி நான் வந்து வெந்தயக்களி உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேங்கிறத ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வ்ளாக்ஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, இனியும் நிறைய வர இருக்குது. அதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வெந்தயக்களி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது வெந்தயக்களிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். வெந்தயத்தோட அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இனிப்புக்கு வந்து இந்த மாதிரி கருப்பட்டி எடுத்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம்குள்ளே இருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே வந்துட்டு குறைஞ்சது 3-4 hours ஊற வச்சுக்கணும். அதுக்கு ஜாஸ்தியாக ஊறினா கூட பரவாயில்லை, குறைந்தது ஒரு 3-4 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். நான் இப்போ இதை செய்ய போகிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறப்பவே நான் ஏற்கனவே கருப்பட்டி பாகு செஞ்சு வச்சுருக்கேன், அதை கலந்து அரைக்க போகிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து திரும்ப ஒரு வாட்டி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ என் கையில் வெந்தயக்களி ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள். டீ கையில் ஒட்டாமல் வருது, கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டாமல் வருது. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான், கொஞ்சம் சின்ன கப்பில் தான் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சின்ன கப்பில் தான் பச்சரிசி எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். கசப்பே இல்லை, நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம். கருப்பட்டி இருக்கிறவங்க சேர்த்து செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மல் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். சுகர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னு வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கூட வச்சு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இவனுக்கு பையன் கூட இப்போ நடுவில் வந்து இது என்னம்மா வெந்தயம்னு சொன்னீங்க, கசப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக தான் அது தெரியுது, அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் தான் தெரியுது, தவிர கசப்பு எதுவுமே இல்லை. ஹல்வா மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. எல்லோரும் செய்யுங்க, இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிபி உங்களுக்கு அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதாவது வீட்டில் உடம்பு சூடு உள்ளவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அது பர்டிகுலராக வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உடம்பு சூட்டினால ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெந்தயக்கரை செஞ்சுங்க. வாய்ப்புன்னு அடிக்கடி வர்றவங்களுக்கு, வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வெந்தயத்தை இந்த மாதிரி களியாக கூட செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தீங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.